வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக இந்துமதி பாஸ்கரனுடன் கார்த்திகேயன். தலைப்புச் செய்திகள். 2018-19 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. வேளாண்மை ஊரக பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை. பொருளாதார வளர்ச்சி 8% உயரும் என்று நம்பிக்கை. வேளாண் கடன் 11,000 கோடியாக அதிகரிப்பு. தனிநபர் உச்சவரம்பில் மாற்றமில்லை. ரயில்வே திட்டங்களுக்கு 1,48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 4,000 ஆளில்லா ரயில்வே கிராசிங்களில் ஆட்கள் நியமனம். 3,600 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடங்கள் மேம்படுத்தப்படும். புதிய இந்தியாவை வலுப்படுத்தும் வகையில் வளர்ச்சியை நோக்கிய நிதிநிலை அறிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கம் மற்றும் சாத்தனூர் அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி 2018-19 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு அருண்ஜேட்லி தாக்கல் செய்யும் 5வது நிதிநிலை அறிக்கையாகும். நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறையை வலுப்படுத்தவும் ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், எளிமையான வர்த்தக முறையையும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அரசு அதிக கவனம் செலுத்துகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசின் சீர்திருத்த கொள்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிதியாண்டின் பிற்பகுதியில் பொருளாதார வளர்ச்சி 7.2%லிருந்து 7.5% இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி மேலும் 8% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா achieved an average growth of 7.5% in the first 3 years of our government. Indian economy is now a $2.5 trillion economy, 7th largest in the world. India is expected to become the 5th largest economy very soon. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும், கிராம சாலை திட்டத்தின் மூலம் வேளாண் மையங்களை இணைக்கவும் வேளாண் கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறினார். வேளாண் சந்தை வளர்ச்சி நிதியாக 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்புத்துறை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும், விவசாய கடன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மறுசீரமைக்கப்பட்ட தேசிய மூங்கில் இயக்கம் தொடங்கப்படும் என்றும், மூங்கில் துறையை மேம்படுத்தவும் அதன் பயன்பாட்டை அதிகரிக்கவும் 1,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மீன்பிடிப்பு மீன் வளர்ப்பு கட்டமைப்பை மேம்படுத்தவும் கால்நடை பராமரிப்புக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அருண்ஜேட்லி தெரிவித்தார். हमारे दल के घोषणा पत्र में ये संकल्प है कि कृषि को लाभदारी बनाने के लिए किसान भाइयों को उनकी लागत उत्पादन की लागत से कम 50% से 50% से अधिक अतार्थ लागत से 1.5 गुना दाम मिले. सरकार इस संकल्प के प्रति संवेदनशील रही है. கட்டமைப்பு துறைகளில் பல்வேறு சீர்திருத்தங்களை அரசு செயல்படுத்தியதால் உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்று கூறிய அவர், அந்நிய நேரடி முதலீடு இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், 2.5 லட்சம் கோடியாக முதலீடு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2022 ஆண்டுக்குள் 50% மக்கள் தொகை கொண்ட மலைவாழ் கிராமங்களில் நவோதயா பள்ளிகளுக்கு இணையாக ஏகலைவன் பள்ளிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். 10 கோடி குடும்பங்களுக்கு தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறிய அவர்,
காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்க 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மருத்துவமனைகளை மேம்படுத்தவும் 24 புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2018-19 ஆண்டில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்காக 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். மத்திய அரசு வழங்கும் மானியங்கள் மக்களை நேரடியாக சென்று சேருவதற்காக கொண்டுவரப்பட்ட ஜன்தன் திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இன்று அவர் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் கிராம மக்களுக்கான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 5 கோடி வீடுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் கிராமப்புறங்களில் கழிப்பறை வசதிகளுக்கு கூடுதலாக நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள 4 கோடி வீடுகளுக்கு கட்டணமில்லா மின் இணைப்பு வழங்கவும் 51 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரவும் இந்த நிதிநிலை அறிக்கை வகை செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். इसके लिए प्रधानमंत्री जी ने उज्ज्वला योजना शुरू की थी. शुरुआत में 5 करोड़ गरीब महिलाओं को मुफ्त गैस कनेक्शन का लक्ष्य रखा था, लेकिन इस योजना की गति को देखकर महिलाओं इसकी लोकप्रियता को देखते हुए इसका लक्ष्य बढ़ाने जा रहे हैं. अब सरकार उज्ज्वला योजना के तहत 8 करोड़ गरीब महिलाओं को मुफ्त गैस कनेक्शन देगी. தேசிய அளவில் வீட்டு வசதி திட்டம் விரிவுபடுத்தப்படும். அதிநவீன நகர திட்டத்திற்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சிறு குறு தொழில்கள் வளர்ச்சிக்கு 3794 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும் முத்ரா திட்டத்தின் மூலம் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பணிக்கு செல்லும் பெண்கள் 3 ஆண்டு காலம் முடிவடைந்த பிறகு வருங்கால வைப்பு நிதியில் 8% செலுத்தினால் போதும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் இதுவரை 70 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். Eligibility criteria set up by the Mudra will be reviewed for better refinancing of the MSMEs. Use of fintech in financial space will help the growth of the MSMEs. A group of in the Ministry of Finance is examining the policy and the institutional development measures needed for creating the right environment in the fintech companies to grow in India. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் எதுவும் இல்லை என்று கூறிய அவர், ஏற்கனவே தனிநபர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 10,000 முதல் 50,000 ரூபாய் வரையில் டெபாசிட் செலுத்தும் மூத்த குடிமக்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் வட்டிக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 40,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆதார் மூலம் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதாகவும் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் ஆதார் போன்று அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் 1 லட்சம் கிராமங்களுக்கு கண்ணாடி இழை கம்பிகள் மூலம் தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அனைத்து கிராமங்களுக்கும் இதன் மூலம் வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள 124 விமான நிலையங்கள் மேலும் 5 மடங்காக உயர்த்தப்படும். 250 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் செய்யும் நிறுவனங்களுக்கு நிறுவன வரி 30%லிருந்து 25%ஆக குறைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிறுவனங்களின் பங்கு விற்பனை மூலம் 80,000 கோடி ரூபாய் திரட்ட அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு 1400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் உள்ளிட்ட திட்டங்களை அமைச்சர் ஜேட்லி நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தார். For the same assessment year period, and paid a total amount of ₹48,000, which works out to an average payment of ₹25,753 per individual business taxpayer. In order to provide relief to salaried taxpayers, I propose to allow a standard deduction of ₹40,000 in lieu of present exemption in respect of transport and reimbursement of miscellaneous medical expenses. இன்று தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் ரயில்வே துறைக்காக புதிய திட்டங்களை அமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். ரயில்வே துறைக்கு 1,48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2019 ஆம் ஆண்டுக்குள் 18,000 கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகள் இருவழி பாதைகளாக மேம்படுத்தப்படும் என்றும் ரயில்வே தண்டவாளங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், 4000 ஆளில்லா லெவல் கிராசிங்குகளில் புதிதாக ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். அனைத்து ரயில் நிலையங்களிலும் எஸ்கலேட்டர் வசதி, வைஃபை வசதி செய்து தரப்படும். 3600 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் வழித்தடங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். Moving fast towards optimal electrification of railway network. 4,000 kilometers targeted for commissioning during 2017-18. Over 3,600 kilometers of track renewal is targeted during the current year. A decision has been taken to eliminate 4,267 unmanned railway crossings in the broad gauge network in the next 2 years. புதிய இந்தியாவை வலுப்படுத்தும் வகையில் வளர்ச்சியை நோக்கிய நிதிநிலை அறிக்கை இது என்றும், எளிதாக வர்த்தகம் செய்யவும் சாதாரண மனிதனின் வாழ்க்கை முறையை எளிதாக அமையவும் இந்த பட்ஜெட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சியில் இன்று அவர் பேசிய போது, மக்களின் எண்ணங்களை இந்த நிதிநிலை அறிக்கை நிறைவு செய்யும் வகையில் அமைந்துள்ளது என்றும், வேளாண்மை முதல் உட்கட்டமைப்பு துறை வரை அனைத்து துறைகளுக்கும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். 2018-19 நிதிநிலை அறிக்கை குறித்து தேசிய அளவில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அசோக் சவான், இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்தவித நோக்கமும் இல்லை என்றும், ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் கூறியுள்ளார். சாதாரண மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த அறிக்கையில் முன்னேற்றத்திற்கான அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எளிமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நிதிநிலை அறிக்கை என்று கூறுவது எதிர்வரும் தேர்தலுக்கான வாசகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, நடைமுறைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் வருவாய் இருமடங்காக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருப்பது நிறைவேறாத ஒன்று என்று தெரிவித்துள்ளார். 2018-19 ஆண்டு நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அனைத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும், இந்தியாவின் வளர்ச்சிக்கு இது ஆரோக்கியமான நிதிநிலை அறிக்கை என்றும், வரும் ஆண்டுகளில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முக்கிய இடம் பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அம்சங்கள் இடம்பெறவில்லை என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட் அறிவிப்பால் இந்தியா விரைவில் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் எல்லாம் ஒரே ஆண்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும், இவை நிச்சயம் வெற்று அறிவிப்புகளாகத்தான் இருக்கப் போகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை, கல்வி, மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளுக்கு போதுமான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு விவசாய கடன்களுக்காக ஒதுக்கப்பட்ட 10 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 11 லட்சம் கோடி ரூபாயாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், கடந்த ஓராண்டில் உயர்ந்துள்ள விலைவாசியை கருத்தில் கொண்டால் உயர்த்தப்பட்ட பயிர்க்கடன் தொகை நியாயமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் எஸ் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சில பயனுள்ள அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும், 10 கோடி ஏழை குடும்பங்கள் பயனடையும் வகையில் உலகின் மிகப்பெரிய தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். மீனவர்களை ஏமாற்றும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு பல்வேறு சலுகை அறிவிப்புகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்து விட்டது என்றும் வைகோ குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாய கடன் தள்ளுபடிக்கான தெளிவான அறிவிப்புகள் ஏதும் இல்லை என்பதால் இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிதி பற்றாக்குறை 3.2%லிருந்து 3.6% உயர்ந்திருப்பது நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்றும், ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோருக்கு நம்பிக்கையை அளிக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
2018-19 ஆண்டு நிதிநிலை அறிக்கை குறித்து தொழில்துறை சார்ந்தவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எனக்கு வந்து ஒரு சேஃபான பட்ஜெட்டை கொடுத்துருக்காருன்னு தோணுது. 2016-17 வந்து நம்மளோட க்ரோத் ரேட் ஒரு 7% 7.1% இருந்திருக்கு. 2017-18 தே ஆர் சேயிங் தட் இஸ் கோயிங் டு பி அபவுட் 6.75%. அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து தே ஆர் சேயிங் எனிவே ஃப்ரம் 7 to 7.5% ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் இயரோட அடுத்த ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணோம்னாக்கா இந்தியாவோட எக்கானமி வில் டெஃபினெட்லி க்ரோ. அதில் எந்த ஒரு கருத்தும் மாற முடியாது. எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்தவரை, செலவை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. மற்றவங்களுக்கு பர்டிகுலராக பார்க்க போனீங்கன்னா ஹெல்த் விஷயமாக நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து செயல்படுத்துறதுக்கு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பேரில் தான் இதோட உத்தரவாதம் வரும். அதை வந்து எப்படி செயல்படுத்துவாங்கன்னு இப்போ சொல்ல முடியாது. சராசரி மனிதர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டில்லையே அவங்க வாழ்ந்துட்டுருக்கும் போது பென்ஷன்லாம் இல்லாத கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நான் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கு இது மிகவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. 10,000 ருபீஸ் டிடிஎஸ் டிடக்ஷன் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டு 50,000 ஆயிருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதில் அதுக்கு அடுத்தது இந்த பிரதான் மந்திரியோட இந்த எல்ஐசி லிங்க் வயோவந்தனா யோஜனால டபுள் பண்ணியிருக்கிறது, அது அடுத்த மகிழ்ச்சி. பட்ஜெட் வந்து ஒரு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி எடுத்தப்பட்ட ஒரு நல்ல பட்ஜெட் தான். நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த பட்ஜெட்டுக்கு. ஏன் என்று கேட்டால் இது வந்து ரூரல் செக்டர் கிராமப்புறத்துக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த எஜுகேஷனுக்காக ஹெல்த்துக்காக ஃபார்மர்ஸ்க்காக நிறைய சலுகை கொடுத்துருக்கிட்டாங்க. மொத்தத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல பட்ஜெட்டு, பேலன்ஸ் பண்ண பட்ஜெட்டு. இதே நேரத்தில் 3.3% தான் அவர் டெஃபிசிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு. அது வந்து வெல்கம் மெஷர்ஸ் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கும் நம்மளுடைய ரூரல் எக்கானமிக்கும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அவங்க அந்த கிரெடிட் ஃபார்ம் கிரெடிட் வந்து 11,000 crore கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபிஷரீஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இவங்களுக்கும் கிசான் கார்டு கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 10 crore ஹவுஸ்ஹோல்டு கவர் பண்ணுற மாதிரி ஒரு நேஷ்னல் லெவல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்கப்புறம் ஹெல்த் கேருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் கிரியேட் பண்ணணும், அது வந்து இந்தியா ஃபுல்லாக கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து ஒரு 30-40% அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜுக்கு காரணமே லாஜிஸ்டிக்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்டு உண்மையிலே கிரியேட் பண்ணி அதை சீக்கிரமாக கிரியேட் பண்ணால் அந்த வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட் வந்து ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட்னு சொல்லலாம். ப்ரமோஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத் ஓரியன்ட்னு சொல்லலாம். இதனால் நல்ல பணிகள், ஒரு ஜாப்ஸ் கிரியேஷனில் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஹெல்த் கேர் அண்ட் தென் எஜுகேஷன், இதுக்கெல்லாம் அலோகேஷன் சீம்ஸ் டு பி குட். வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் இந்த ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணினா தான் பெனிஃபிட் கிடைக்கும். 7வது எரிசக்தி மாநாட்டை அமைச்சர் ஆர் கே சிங் இன்று தொடங்கி வைத்தார். தனிநபர் மின் பயன்பாடு 1,200 யூனிட்டாக தற்போது அதிகரித்துள்ளதாகவும் இது 2030 ஆண்டு 4 மடங்கு அதிகரிக்கும் என்றும் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார். வளரும் நாடுகளின் வளர்ச்சி விகிதம் சராசரியாக 8.5% எட்டும் என்றும் இந்த சூழ்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். தூய்மையான மின்சக்தியை உருவாக்க மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் பெரிய அளவில் தூய்மையான மின் உற்பத்தியை ஏற்படுத்தவும் பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதுபோன்ற மாற்று மின் உற்பத்தி திட்டம் ஏற்படுத்தப்பட்டால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருளின் பயன்பாடு குறையும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் கூறினார். தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இன்று முதல் சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் இவே பில் எனும் இணையவழி ரசீது எடுத்துச் செல்வது கட்டாயமாகிறது. நாட்டில் GST வரிவிதிப்பு அமலானதைத் தொடர்ந்து தடையற்ற வர்த்தகத்திற்காக மாநிலங்களின் எல்லைப்புறங்களில் உள்ள சோதனை சாவடிகள் அகற்றப்படும். அதற்கு பதிலாக சரக்குகளை அனுப்புவோர் அது குறித்த விவரங்களை இணையவழி ரசீதில் அவர்களே சுயமாக குறிப்பிட்டு எடுத்துச் செல்லும் நடைமுறை அமலுக்கு வருகிறது. மாநிலம் விட்டு மாநிலம் சரக்குகளை எடுத்துச் செல்வதற்கு இது கட்டாயமாக்கப்படுகிறது. பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்கள்
வர்த்தகர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு புரிதல் ஏற்படுவதற்காக காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சில வர்த்தகர்கள் எதிர்த்தாலும் பல வர்த்தகர்கள் இதை பயன்படுத்துவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுவரை 75,000 வர்த்தகர்கள் இவே பில்லுக்காக பதிவு செய்துள்ளதாக வணிகவரி அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தியா அகதிகளின் புகலிடம் அல்ல என்று மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷா மேத்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு தெரிவித்தார். ரோஹிங்கியா அகதிகள் தொடர்ந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு சார்பில் வாதாடிய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் யார் வேண்டுமானாலும் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் நுழைய முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். முன்னதாக வழக்கு தொடர்ந்த ரோஹிங்கியா அகதிகள் மீது தாக்குதல் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கிற்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அமர்வு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானில் 2 நாடாளுமன்ற தொகுதிக்கும் 1 சட்டமன்ற தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றுள்ளது. சட்டமன்ற தொகுதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் மேற்கு வங்க மாநிலம் நோவாபாரா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல் உலுபேரியா மக்களவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது. அடுத்து வருவது செய்தி துளிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து 2ஆம் போக புன்செய் பாசனத்திற்கு இம்மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை 90 நாட்களுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வட்டத்தில் உள்ள 8,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து இம்மாதம் 7ஆம் தேதி முதல் மே மாதம் 8ஆம் தேதி வரை 90 நாட்களுக்கு 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும்படியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனால் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள 50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். புதுச்சேரியில் வேளாண் துறை இலவசமாக நடத்தும் மலர் காய்கனி கண்காட்சியில் இனி நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று புதுச்சேரி வேளாண் அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். இத்தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர், வெளிநாடுகள் மற்றும் பெங்களூரு, புனே, கேரளா, உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மலர்கள் காய்கனிகள் கொண்டுவரப்பட்டு காட்சிக்கு வைக்கப்படும் என்றார். இது தவிர கண்காட்சியில் வேளாண்மை சார்ந்த பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக கூறிய அவர், மலர் அலங்காரம், பழங்களின் அலங்காரம், வீட்டு காய்கறிகளின் தோட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் போட்டிகளும் நடைபெறுகிறது என்றார். நாளை தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியின் நிறைவு விழாவில் மலர் பிரிவில் புள்ளிகள் அடிப்படையில் அதிக மதிப்பெண்கள் பெறும் நபருக்கு மலர் ராஜா, மலர் ராணி உள்ளிட்ட பட்டங்கள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்தார். 10 ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் மட்டுமே பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விதியை எதிர்த்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு மார்ச் 28ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் தொடர்பாக பார் கவுன்சிலின் நிர்வாகக் குழு புது விதிகளை அறிவித்துள்ளது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்றும், அரசியல் கட்சிகளில் பதவியில் இருப்பவர்கள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளான வழக்கறிஞர்கள் போட்டியிட முடியாது என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை எதிர்த்து வழக்கறிஞர் செல்வகுமார், முருகேந்திரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி அப்துல் குத்தூஸ் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. பார் கவுன்சில் சார்பில் ஆஜரான சிறப்பு குழு உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் சிங்காரவேலன் தமிழகத்தின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த விதிகளை வகுக்க சிறப்பு குழுவிற்கு சட்டப்படி அதிகாரம் உள்ளதாகவும் வாதிட்டார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முருகேந்திரன், 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்தால் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விதி இந்தியாவில் வேறெங்கும் இல்லை என்றும், தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துவது பாரபட்சமானது என்றும் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்தது. வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு இன்று அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தமிழ் அறிஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் 58 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். அவர்களது ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வயது, வருமான சான்றிதழ், தமிழ் பணி ஆற்றியமைக்கான ஆதாரங்கள் மற்றும் தமிழ் பணி ஆற்றி வருவதற்கான தகுதிநிலை சான்று 2 தமிழ் அறிஞர்களிடமிருந்து பெற்று
விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப படிவங்களை தமிழ் வளர்ச்சித்துறையின் www.தமிழ்வளர்ச்சித்துறை.com என்ற வலைதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகையும், 100 ரூபாய் மருத்துவ படியும் மற்றும் கட்டணமில்லா பேருந்து சலுகையும் அவரின் வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. June 30 இந்த விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் தென்னிந்திய புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து 7ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடத்துகிறது. புத்தக திருவிழாவில் 100 அரங்குகளில் 1 கோடி புத்தகங்கள் இடம்பெற உள்ளன. மேலும் 40 பதிப்பாளர்கள், 20 வெளியீட்டாளர்களும் தங்களது புத்தகங்களை இடம்பெற செய்ய உள்ளனர். இதில் தமிழ், அறிவியல், பொது அறிவு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்களும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இடம்பெற உள்ளன. இந்த புத்தக திருவிழாவை பொதுமக்கள் கண்டுகளித்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை பெட்ரோலிய கார்பரேஷன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக S.N. பாண்டே இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன்பு அவர் இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி உள்ளார். பெட்ரோலிய நிறுவனங்களில் திட்டமிடுதல், ஒருங்கிணைப்பு, திட்டங்களை கண்காணித்தல், வடிவமைத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வெளிநாட்டு வர்த்தகம் ஆகிய துறைகளில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார். இனி விளையாட்டுச் செய்திகள். தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தின் அசந்தா சரத் கமல் 8வது முறையாக பட்டம் வென்றுள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் சரத்கமல் ஆண்டனி அமல்ராஜை 4-1 என்ற செட் கணக்கில் வென்றார். வெற்றி பெற்ற சரத்கமலுக்கு 2,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுதிர்தா முகர்ஜி மேனகா பத்ராவை வென்று தேசிய சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டர்பன் நகரில் இன்று நடைபெறுகிறது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சற்று முன்வரை அந்த அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 269 ரன் எடுத்துள்ளது. 270 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா களமிறங்க உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஏற்கனவே 3 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 1 போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2018-19ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. வேளாண்மை ஊரக பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை. பொருளாதார வளர்ச்சி 8% உயரும் என்று நம்பிக்கை. வேளாண் கடன் 11,000 கோடியாக அதிகரிப்பு. தனிநபர் உச்சவரம்பில் மாற்றமில்லை. ரயில்வே திட்டங்களுக்கு 1,48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 4,000 ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளில் ஆட்கள் நியமனம். 3,600 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடங்கள் மேம்படுத்தப்படும். புதிய இந்தியாவை வலுப்படுத்தும் வகையில் வளர்ச்சியை நோக்கிய நிதிநிலை அறிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கம் மற்றும் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று பலப்பரட்சை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.